வெல்கம் டு ஏதேன் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன். அது எப்படி நம்ம வீட்டுல செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெரி சிம்பிள் ஒர்க் தான். நம்ம எப்பவுமே சிக்கன் வாங்குவோம், ஆனா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். மசாலா மட்டும் கரெக்டா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஒன் நைட் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதே ஒரு தந்தூரி வந்து தந்தூரி பேனோ வேற ஏதாவது அடுப்போ அதுல எல்லாம் நம்ம செய்ய போறது கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இவ்வளவுதான் சிம்பிளான ஒர்க் தான். அது நம்ம எப்படி செய்ய போறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு நம்ம அந்த சிக்கன் எல்லாம் வந்துட்டு நல்லா மசாலா தூள் போட்டு நல்லா பரட்டி வைக்கணும், மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு நான் இப்ப சிக்கன் வந்து 3/4 kg எடுத்திருக்கேன். சிக்கன் பாருங்க அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க, லெக் பீஸா இதா வாங்கிக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கஷ்மீரி மிளகாயத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசால் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் மிளகாயத்தூள், நார்மல் மிளகாயத்தூள் தான். அப்புறம் 2 ஸ்பூன் தயிர், 1/2 lemon juice, 1/2 lemon எடுத்துக்கோங்க, 1/2 lemon ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலுக்குள்ள நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதும். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் வந்து ஒன்றா எடுத்து நம்ம கலந்துக்கலாம். சிக்கன் பீசஸில் வந்து நடுவில் இடையிலடையில் வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே எல்லாம் மசால் தடவி வச்சுக்கோங்க. ஏன் நான் தடவி வைக்க சொல்கிறேன்னா உள்ளேயெல்லாம் வந்துட்டு நல்லா மசாலெல்லாம் இறங்கணும், அதுக்காக தான் நடுவில் எல்லாம் கட் பண்ணி விட்டு உள்ளே தடவி விட சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லா மசாலெல்லாம் வந்துட்டு எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் வந்து நல்லா பிடிக்கும். அதனால தான் நான் வைக்க சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த மசால் தடவி நீங்கள் வச்சாலும் சரி, இல்லை நைட்டு வந்து நீங்கள் தடவி வச்சாலும் சரி, ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து 6 மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். அப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக நான் இதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டுக்கணும். இடையில கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துலலாம் நம்ம வந்து மசாலா நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது இதனோட ப்ராசஸ். இதை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அவ்வளோதான், இது நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இது 6 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் நல்லா மசாலாலாம் எல்லாத்துலேயும் இறங்கியிருக்கு. இதை வந்து நான் வந்து இந்த ப்ராசஸை நைட்டே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து நான் இப்போ காலையில் தான் எடுக்கிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கனுக்கு மசாலாவெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒன் நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து எதில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, தோசைக்கல்லில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ
ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் நம்ம வீட்டில் இருக்குமல்ல அந்த ஆயிலே போட்டுக்கலாம். இப்போ பீசஸ் எல்லாம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த தந்தூரி சிக்கன் வந்து குக் ஆகிற டைமிங் என்னென்னா 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் 15 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும், 15 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இப்போ மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பீசஸை. இப்போது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து திருப்பி விடுறப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ தந்தூரி அப்படின்னாவே அதுக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் எல்லாம் இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கறித்துண்டு சாக்கோல் கறித்துண்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிட்டு இதை நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா இதாயிருச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சூடு பண்ண கறித்துண்டை இப்படி வச்சுட்டு இது மேலே ஒரு ஆயிலோ இல்லைன்னா பட்டரோ உள்ள போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா புகை வருது. இப்போ நம்ம இதை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம 1/2 hour குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம். கீழே நான் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் வந்து குக் ஆயிருக்குமா ஆகாதாங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். உண்மையா குக்கு நல்லா குக் ஆகிருக்குது, நல்லா வெந்திருக்குது. 1/2 hour வந்துட்டு நம்ம சூடு பண்றோம், அதனால நல்லாவே வெந்துருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதேனும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருச்சு. ஆசனி ஹோப் பண்ணு.